மாட்டாங்க. நாலு போது எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க டாடி நல்லாவே சாப்பிடுறாங்க, ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடுது. எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் சீக்கிரமா செரிச்சிருது. அப்பெல்லாம் வந்து பூரி செரிக்காதுன்றதுக்காக காலையில செய்வாங்க, இப்ப எல்லாம் அப்படி கிடையாது, நைட் தான் செய்யறது. எங்க வீட்டுல எப்பவுமே எல்லாமே தான், நாங்க கோதுமையில இருந்து ஒண்ணு கூட நாங்க வெளியில வாங்குறதே கிடையாது. எங்க வீட்டுல ரெண்டு பாப்பா இருக்காங்க, ஒரு 8 வயசு ஆகுது, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வந்திருக்கும் போது குளிக்கிறியா பாப்பான்னு சொல்லி கேட்டேன். அவளுக்கு அவ சொல்றான், நான் சென்சேஷன் சோப் இல்லாம குளிக்க மாட்டப்பா அப்படின்றா. அவளுக்கு சென்சேஷனா என்னன்னு பத்தி அதெல்லாம் தெரியவே இல்லை, ஆனா சென்சேஷன் சோப் தான் நான் குளிப்பேன் அப்படின்றா. பேஸ்டும் நான் அந்த கவிக்கோ பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வேற எதுவும் கொடுக்காதப்பா அப்படின்றா. அந்த பிஸ்கெட் அவ்வளோ ஃபேவரா சாப்பிட்றா, பிஸ்கெட்டு அந்த பிஸ்கெட் மட்டும்தான், பிஸ்கெட் கொடுத்துட்டே போதும். இப்போ கொரோனா டைம்ல என்ன ஆயிடுச்சு, ஜாம் வரல, எங்களுக்கு பார்சல் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு பிரெட் வச்சுட்டாங்க சொல்லி கேட்டான், சரி என்ன ஜாம் ஆயிடுச்சுதான், ஒரு பிரெட் கூட சாப்பிடவே இல்லை, வேண்டாம் தூக்கி போட்டு போயிட்டான், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. நம்ம ஜாம் வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. இன்னொரு பாப்பா அவங்க 2.5 வயசு பிள்ளை என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு மூங்கால்லாம் தெரியாது, அந்த கவலைப்பட சொல்லுவாங்க, எனக்கு பர்பிள் கலர்ல இருக்குல்ல இப்ப அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவா, அதைதான் அவ சாப்பிடுவா. குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச்சா இருக்கு பாருங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா பெரியவங்க வந்து சொல்லலாம், நான் சாப்பிட்டேன் போனேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனா மத்தவங்களுக்காகவும் நினைக்கலாம், ஐயோ என் ஃப்ரெண்டு சாப்பிட்றான் அதுக்காக நான் சாப்பிட்றேன், எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க அதுக்காக சாப்பிட்றேன்னு சொல்லலாம். ஆனா குழந்தைங்க எப்பயுமே பேச மாட்டாங்க, உண்மையை மட்டும் தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுவாங்க, பிடிக்கலையா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு எவ்வளவு பேர் இருக்காங்க பார்க்க மாட்டாங்க, மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா என் குழந்தைங்க எல்லாமே வந்து கரெக்டா சாப்பிட்டுருந்தாங்க. ஆனா என்ன நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா நாங்களாவது வளரும் போது, இப்ப நான் வரும்போது எனக்கு 29 வயசு ஆகுது, 29 வயசுல நான் நல்லதுதான் சாப்பிட்டேனான்றது எனக்கு தெரியல. ஆனா எங்க வீட்டுக்கிற பாப்பாங்கலாம் நல்லதுதான் அவங்க சாப்பிட்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க ஏன்னா வந்து வெளியில இருந்து எந்த ப்ராடக்ட்ஸும் அவங்க எடுத்துக்கவே இல்லை, ஃபுல்லுமே இதை மட்டும்தான் சாப்பிட்றாங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தாவே இருப்பாங்கன்றது நான் பயமே இல்லாம எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பொருளுமே வந்து இப்ப நம்ம பொருளை கொடுத்தாலும் மத்தவங்க கிட்ட போய் சொல்லும் போது அதை நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் சொல்ல முடியும், யூஸ் பண்ணாம சொல்லவே முடியாது. இப்ப நம்ம சொல்லாம போயிட்டு இந்தாங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க, இந்த சோப் யூஸ் பண்ணுங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கேள்வி பார்ப்பாங்க. அப்ப நம்ம வந்து திரும்ப முடிக்க கூடாது, எப்பவுமே பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் அடுத்து உங்க கிட்ட சொல்லணுமே, அப்பதான் தெரியுமே. இப்ப எங்களுடைய மாமனார் இருக்காங்க, என் மாமனார் வந்து 65+ அவர் வந்து இபில ரிட்டையர்ட் ஏஓ, இந்த வயசு காலையில 8 மணிக்கு கிளம்புவாரு, ஒரு கட்டப்பையில ஃபுல்லும் பொருள் எடுத்துப்பாரு, எடுத்துக்கிட்டு போனாருன்னா அதை வித்துட்டு தாங்க வீட்டுக்கு வருவாரு, எல்லா பொருளுமே சேல் ஆயிடும். என் மாமி வந்து என் மாமி இருக்காங்க, என் மதுரையில வந்து 55 அவங்கள அது மாதிரிதான் கொண்டு போயிட்டு எல்லா பொருளும் கொடுத்துட்டு தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க போய் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க. இப்ப எங்க மாமா வந்து சென்னையில இருக்காரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கொடுத்தாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து போன் பண்ணி சொல்றாங்க, நான் வந்து பொருள் வாங்கிக்கவா சொல்லுங்க, நல்ல வீட்டுல பையன் இருக்கா நீங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர ஊர்ல இருக்காரு, ஆனா கேட்டு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு போறாங்க, இதுதான் அவருடைய சக்சஸ். ஆனா அந்த ப்ராடக்ட் பத்தி எங்க மாமா ஃபுல்லும் அந்த கிரேட் ஃபுல்லும் தெரியாது, ஆனா இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்க மாமாவுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே ஒத்துக்கிறதுக்காது, எங்க மாமாவும் எங்க டாடியும் ஒரே கேட்டகரி தான், எதுவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, அவங்க உடம்புக்கு ஒத்து வருது, எனக்கு ஒத்து வரலன்னு. ஆனா இந்த பொருளை அவங்களா போய் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க, இந்த பொருளை வாங்கிக்கோங்க சொல்றாங்க. ஆரம்பத்துல என் ரிலேஷன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்க சொன்னோம், அவங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, நாங்க வந்து ஃபில்டர் காஃபி தான் குடிப்போம், நாங்க செக்ல ஆட்ற எண்ணெய்தான் யூஸ் பண்ணுவோம், எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, என்னடா அது இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. ஆனா நாங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணிக்கவே இல்லை, சரி போ நம்ம பொறுமையா இருந்தா கண்டிப்பா நல்லது நடக்கணும். இப்போ அவங்களாம் வந்து எல்லாரும் வந்து வாங்கிட்டு போறாங்க எங்களுக்கு அந்த எண்ணெயை கொடுங்க, அந்த பருப்பு கொடுங்க, அந்த பவுடர் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. அப்ப இப்ப கூட ஆனா நம்ம ஆசை பொறுத்தவரையில என்னன்னா, கொரோனா டைம்ல வந்து எல்லாமே வந்து பொருள் ஏத்திட்டான், ஒரு சின்ன பொருள் கூட இல்லை, ஒரு குண்டூசி வாங்க போனா கூட ஒரு பானை வித்தவ ரெண்டு பானை வித்துட்டு இருக்கான். பட் நம்ம ஆர்சிஎம்ல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா பொருளையுமே குறைச்சிட்டாங்க. சோ இதுக்கே வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும், நம்மளா வந்து ஆர்சிஎம்ல இருக்கோம்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா பேசணும். ஒரு ஒரு கோதுமை மாவு எடுத்தா கூட குறைச்சிட்டாங்க. நம்ம இல்லைன்னா நம்மளோட ஆர்சிஎம் பொறுத்தவரையிலையும் ஒரு சின்ன கூலிக்காரன் ஒரு டெய்லி வேஜஸ் கூட அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் எல்லார் கைக்கும் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம ஆர்சிஎம்ல எல்லா பொருளுமே இருக்கு. ஒரு திடீர்னு ஒரு ஷாப்க்கு அன்னைக்கு போயிருந்தேன், அப்பதான் போய் பாக்குறேன் ஒரு பொருளுக்கு எதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. எல்லாம் நம்ம கொஞ்சம் டெய்லி வேஜஸ் தான் நம்ம ஊர்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து 50 கிராம் ரேட் வந்து அதிகமா விற்கிறான், 100 கிராம் வந்து கம்மியா விற்கிறான். நம்மளுக்கு அப்படி கிடையவே கிடையாது, எல்லாமே வந்து ஈக்குவல் ரேட்டா தான் இருக்கு, அதுக்கு கரெக்டா விற்கிறாங்க. அதுவும் இல்லாம நிறைய வந்து பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி உடனே எல்லா பருப்பும் வெந்துருது, உடனே விளைச்சி கொடுத்துடுறானுங்க. அதுல வச்சு ஏதோ மண்ணு மாதிரி இருக்கு சாப்பாடு. நம்ம என்னதான் நான் சொன்னாலுமே இப்போ வந்து நீங்க எல்லாரும் சப்போஸ் கேக்குறவங்க என்ன பண்றீங்கன்னா, நம்மளுடைய பருப்பும் வச்சுக்கிட்டு இன்னொரு பருப்பு வச்சு சாம்பார் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் கரெக்டா தெரிஞ்சிடும், நம்ம பருப்பு எவ்வளவு வாசனையா இருக்குது, எவ்வளவு டேஸ்டா இருக்குது, அந்த பருப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நல்லா அனுபவிச்சிட்டேன்,
ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லுமே இதே சாப்பிட்டுட்டே இருந்தேன். நடுவில் வந்து இப்போ இந்த கொரோனா டைம்ல வந்து எங்களுக்கு பொருள் கிடைக்கவே இல்லை. அந்த நாள் என்ன ஆயிடுச்சு, சரி சொல்லிட்டு நாங்கள் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கியிருந்தோம். சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின பொருளை வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணி போது அப்போ நான் கேரிங்காக இருந்தேன், எனக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை, எனக்கு அப்படியே வாமிட் வர வாமிட் வந்துகிட்டே இருக்குது. சரி எனக்கு தான் அப்படி வருதுன்னு எங்கள் வீட்டில் போய் கேட்டபோது எங்கள் டேடிக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. அம்மா எனக்கு ஒரு மாதிரி பண்ணுவோம், எங்கள் ஆயாவும் அதான் சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு யாருக்கும் செட் ஆகல, என் ஃபாதர் இல்லாமல் இருந்தாக்க யாருக்குமே ஒத்து வரவே இல்லை. என் அக்கா பண்ணுங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போதான் வந்து பிஸ்கெட் வரும், எப்போ எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க, அது எங்க இது எங்கன்னு சொல்லி கேட்கவே ஆரம்பிச்சுட்டு இருந்தாலுங்க. இப்போ நம்ம ஆர்ட்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம கீழே நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாது, அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஆரம்பிச்சாங்க கடை, இப்போ நம்ம பேசுறோம், நம்ம பேசுற பேச்சுல நிறைய பேருக்கு பிடிச்சிடும். ஆனா ஃபர்ஸ்ட் நான் என்ன, நான் வந்து நான் தான் சொன்னேன் இந்த பொருள் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். கடைசியை பார்த்தா நானே இப்ப வந்து பேசுறவங்க இருக்கு, ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்ப நாங்க கடலூர்ல வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் பியூசி எடுத்திருக்கோம், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் பேன் பண்ணவளே எடுத்திருக்கேன் என்னமோ இருக்கு. இப்ப இந்த மீட்டிங்ல வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல நான் நல்ல பொருள் தான் கொடுத்துட்டு இருக்கோம், நல்லதான் சாப்பிடணும், எந்த பிரச்சனையும் இல்ல, ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. இன்னும் கிட்ட என்னுடைய சாருக்கு வந்து செம்மையா கோவம் வந்துடும், அவருக்கு பொறுமை இருக்குன்னு தெரிஞ்சது எனக்கு ஆர்சிஎம்ல வந்துதான் தெரிஞ்சதே. ஏன்னா டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், எல்லாரும் கோவப்பட்டு பேசிடுவாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு மேரேஜ் ஆகும் போதே என் ஃபாதர் எல்லாம் என் மதர் எல்லாம் சொன்னாங்க அவனுக்கு டக்கு டக்குனு கோவம் வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கோவமா, யாரு லோகநாதருக்கு கோவம் வருமா அப்படின்ற மாதிரி இருக்காரு, அவ்வளவு ஃபிளைட்டா ஆயிட்டாரு. அது மாதிரி இப்போ நம்ம பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் கேட்போம், பொறுமைன்றது ரொம்ப முக்கியம், பொறுமை இருந்தா மட்டும்தான் ஆட்சியில சாதிக்க முடியும். ஒரு சின்ன மரமே நம்ம டக்குன்னு வளர போறது கிடையாது, விதை விடணும், அது சீட்ஸ் போடணும், அதுக்கு ஒரு சீடு வர்றதுக்கு அந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸ் நிறைய எடுக்கும் போது ஒரு பொருள் ஒருத்தங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா நம்ம டைம் கொடுத்துதான் ஆகணும், டைம் எடுத்துதான் ஆகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன பொருள் விற்று எனக்கு காசே வரல, எனக்கு காசே வரல, எனக்கு காசே வரல. அத மாதிரி நமக்கு கீழே நம்ம கடை போடும் போது கூட நம்ம சொல்லணும், சார் ஃபர்ஸ்ட் உண்மையை பேசணும், இவ்வளவு பொருள் நீங்க வித்தீங்கன்னா இவ்வளவு கிடைக்கும் சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஐயோ ஆள் சேர்க்கணும் ஆள் சேர்க்கணும் சொல்லிட்டு இந்த பொருள் நீங்க வித்து கொடுங்க உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும், இதை வித்து கொடுங்க உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னா அவங்களுக்கு அந்த நேரம் மட்டும் தோகும். அப்ப உடனே வந்து சொல்லுவாங்க, என்ன பொருள் வித்த காசே வரல, என்ன இப்படி பேசுறீங்க, நம்ம என்னமோ ஏமாத்துற மாதிரி ஆயிடும். நம்ம சொல்றது வந்து கிளியரா அந்த கான்டென்ட் சேரணும், எல்லாமே அவங்க இதுதான் சொல்றாங்க அப்படின்ட்டு. சரி நம்ம சொல்லிடுறோம், நம்ம ஒருத்தருக்கா நம்மளோட அவங்களோட கியூரியாசிட்டி கிளப்புகள் பண்ணோம்னா நானும் கடை போட்டுறோம் கடை போட்டுருவாங்க, சரி கடை போடு. கடை போட்டதுக்கு அப்புறம் கடை போடுறது பெருசு இல்லை, எல்லாருமே கடை போடலாம், எனக்கு கீழே 10 கடை ஆரம்பிக்கலாம், 10 கடை ஆரம்பிக்கிறது முக்கியம் கிடையாது, அந்த 10 கடையும் ரன் பண்ணணும். அந்த 10 கடைக்காரங்க போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே 10 ஒவ்வொருத்தரும் கீழே 10 கடை வரணும், அதுதான் நம்ம ஆர்சியோட வெற்றியே. இப்ப என்ன பொறுத்த என்ன பாத்துட்டா என் பொண்ணுக்கு நான் எனக்கு இப்பதான் எனக்கு இப்பதான் பாப்பா பிறந்தேன், 3 மந்த்ஸ் ஆகுது ஆல்ரெடி, நாங்க இருக்கு எங்களுக்கு கார் இருக்கு வீடு இருக்கு எல்லாமே இருக்கு, ஆனா எங்க காலத்துக்கு அப்புறம் என் பொண்ணை யார் பாத்துப்பா, ஆர்சியம் பாத்துக்கும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப தைரியமா இருக்கேன், ஏன்னா என் பொண்ணுக்கு இப்ப வந்து என் பொண்ணு நல்லா இருப்பா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இருக்கனோ இல்லையோ என் பொண்ணு இருக்காளா இல்லையோ அவங்களோட ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். அப்படின்னும் போது ஆர்சியம் அவங்க கூட டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பென்ஷன் வாங்குறாங்க சார், ஒரு ஆமா 60 வயசு இது பண்ண, இப்ப சில பேருக்கு பென்ஷன் வர்றது இல்ல, பாதி பேர் பென்ஷன் வாங்குறாங்கன்னா ஹஸ்பண்ட் வாங்கின பைசாவோட ஒய்ஃப்க்கு பாதி தான் கிடைக்கும். ஆனா நம்ம ஆர்சியம்ல அப்படி கிடையவே கிடையாது, நான் வந்து இப்ப 60 வயசு நான் இருக்கேன் வச்சுக்கோங்க, 60 வயசுக்கு அப்போ நான் 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை நான் 60 வயசுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு நான் அதை மாத்தி விட்டுட்டேன் அப்படின்னா என் பொண்ணுக்கு ஏறிட்டே தான் போகும், குறைஞ்சிட்டு போகவே போகும். நானே 2 லட்சம் வாங்குறேன்னா அவன் இன்னும் நிறைய வாங்கிட்டு தான் போயிட்டு இருப்பான். நாங்க இப்பவே கிளியரா முடிவு எடுத்துட்டோம் சார், என் பொண்ணு வந்து ஆர்சியம் ஒரு என்டர்பிரினரா தான் வரணும், நான் எப்படி நாங்க வந்து ஒரு என்டர்பிரினரா இருக்கணும் போது என் பொண்ணு ஆர்சியம் என்டர்பிரினரா வந்தா போதும், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, அவ படிச்சாலும் போதும் படிக்கலாம் போதும், எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நாங்க இருந்தாலும் என் பொண்ணை வந்து ஆர்சியம் காப்பாத்திப்பான். ஒரு பயமே இருக்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச 7 ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்ப அவளுக்கு அப்புறம் பாருங்க அவளுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஆர்சிஎம்ல பொறுத்தவரை நான் மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணிட்டேன் சார், எல்லாமே செம்மையா இருக்கு, நான் சாரீ வாங்கிட்டேன், இன்னர்ஸ் வாங்கிட்டேன், எல்லாமே எனக்கு கீசோல்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளம் டச் பண்ணிட்டேன், எல்லாமே சூப்பரா இருக்கு. முன்னெல்லாம் வந்து நம்ம அமேசான்லயே ஐயோ சாரீ எரியுமோ நல்லா இருக்குமோ சார் பயந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நம்மளுக்கு கிடையவே கிடையாது, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, கரெக்டான ரேட் தான், அதிகமாக விற்கவே இல்லை, அந்த கிளாத்தும் நல்லாவே இருக்கு. எங்க சாருக்கு கூட ஷர்ட் வாங்கியிருந்தோம், அவர் எப்பவுமே ரொம்ப பிராண்டடா தான் போடுவார் சார், பிராண்டை விட நகரவே மாட்டார்,
எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பிராண்டு 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 தான் சொல்லிட்டு இருப்பேன், நண்பன் படத்துல சொல்லுவானே அதே மாதிரி சொல்லிட்டு பாரு, அப்படி கிடையவே கிடையாது. இப்ப ஆர்சம் தான் போடுவேன், ஆர்சம் ட்ரெஸ் தான் போடுவேன், அதுதான் ஆர்டர் பண்ண எனக்கு வேணா அவங்க நான் ஷர்ட் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்ட்டு இருக்காரு. எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருந்தோம் கூட ஓடும் போது நமக்கு தெரியும் நம்ம வின் பண்ணுவோமா வின் பண்ணுவோமா வின் பண்ணா ஓடிட்டு இருப்போம். பாக்குறவங்களுக்கு இவன் வருவானா அவன் வருவானா இவன் வருவானா அவன் ஓடிட்டு இருப்போம். ஒன்ஸ் நம்ம ஆர்சிஎம்ன்ற ஒரு ரன்னிங் ரேஸ்ல கலந்துகிட்டோம்னா கண்டிப்பா வின்னிங் தான் சார், எல்லாருமே வின்னர் தான், யாருமே ரன்னர் அப்லாம் கிடையவே கிடையாது. பட் நம்மளோட ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் கொடுத்தா போதும், நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு வேலை செஞ்சா போதும் சார். அதுக்கு இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யணும் அதுக்கு நம்ம லைஃப் லாங்கா செட்டில் ஆகும் சொல்லுவாங்க. அதுக்காக கொஞ்சம் நம்ம உழைக்கணும், ஒரு 3 வருஷம் உழைச்சிட்டா போதும் சார் கண்டிப்பா. ஒரு 3 இயர்ஸ் உழைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ மாட்டு ஜாலியா கால் மேல கால் போட்டுக்கிட்டு அந்த கேடி பிளாக்ல நாங்க படத்துல வந்து டெல்லி ரேஷ் உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி ஜாலியா உட்காந்துக்கலாம் சார். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே கிடைக்கும், எந்த பிரச்சனை பணமும் தேவையில்லை. அழகா நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் நாங்க இந்த டூர் போக போறோம் அந்த டூர் போக போறோம். ஏன்னா நம்மளோட நெட்ஒர்க் சிஸ்டம் நம்ம நெட்ஒர்க் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம். நீ வேலை செஞ்சாலும் உனக்கு காசு வரப்போகுது, உனக்கு கீழே இருந்தாலும் வேலை செஞ்சாலும் காசு வரப்போகுது. ஆனா நம்மளோட ஒரே வேலை என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம கீழே இருக்கிறவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அந்த கடையை ரன் பண்ணிட்டே இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறது முக்கியமான வேலை. ஒன்ஸ் நம்ம அதை பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துகிட்டே இருப்பாங்க, நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கவே இருக்காது. அடுத்தது வந்து இப்ப நம்ம நான் காஃபி வந்து கிரீன் லேபிள் தான் சார் குடிப்பேன், கிரீன் லேபிள் காஃபி தான் நான் வேற எதுவும் குடிக்கவே மாட்டேன். அது யார் ஒரு சில விஷயம் நான் மாத்திக்கவே மாட்டேன், எனக்கு கிரீன் லேபிள் காஃபி தான் குடிப்பேன். அது எப்பயாவது குடிப்பேன், எப்பயே குடிக்கிற காஃபி நான் கிரீன் லேபிள் தான் குடிப்பேன். ஆனா இப்ப அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு என்ன சொன்னாங்க நீ காஃபி குடிச்சு பாருன்னு சொல்லிட்டு எங்க சார் சொன்னேன், நான் ஒரு பொண்ணு தான் போட்டு கொடுப்பேன், சரி நீ குடிச்சு பாரு நல்லா இருந்தா நீ குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா செம்மையா இருந்துச்சு நமக்கு அது காஃபி. அது மாதிரி நான் என்ன பண்ணேன், நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் இல்லையா நான் அதிகமா சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன் இதுக்கு அதுக்கும் நடந்துட்டு இருப்பேன், சொல்லிட்டு நீ குடிச்சிட்டு இருப்பேன், எனக்கு டைஜஸ்ட் ஆகுது இல்லை இப்ப அப்படி இல்ல. அதுக்கு கூட நமக்கு இது இருக்கு அனாதனா கூட இருக்கு, அதை ரெண்டு சாப்பிட்டுட்டு இன்னும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன். அதை எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, சாப்பிடு உன சிரிக்கிறதுக்கு அதை எடுத்து போடு, உன திரும்ப சாப்பிடு சிரிக்கிறதுக்கு இதை எடுத்து போடு அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் காதல வாங்கிக்கவே மாட்டேன் சார், முன்னா சாப்பிடும் சாப்பிடும் போது பயமா இருந்துச்சு, இப்ப எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் ஹெல்த்தியா சாப்பிடறேன் நல்ல ப்ராடக்ட் சாப்பிடறேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் அதான் கொடுக்குறேனே. எக்ஸ்கியூஸ் மீ, நம்மளோட பிசினஸ் பொறுத்தவரையிலும் ரொம்ப அப் இருக்கக்கூடாது, ரொம்ப டவுன் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஸ்கேல்லே போயிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டா எல்லாமே நடக்கும். இல்ல ஏறி ஏறி நம்ம கடை போடுங்க கடை போடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் கிளப்பி விட்டுறக்கூடாது. எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கிளப்பி விடுறது முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு அது புரியணும். நம்ம ஒன்ஸ் நம்ம கீழே கடை ஓபன் பண்ணிட்டாங்களா அவங்க கூடவே கூடாது சார். நைட்டு 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 ஷட்டர் மூடுறானா காலைல வந்து திறக்கணும் அவ்வளவுதான், மத்தபடி மொத்தமா மூடிட்டு போற வேலையை நம்ம வச்சுக்கவே கூடாது. நல்லா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும், தெரியலன்னு அவங்க புரிஞ்ச அளவுக்கு சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு புரியும். நம்ம நம்ம கொஞ்சம் கரையகரமா உழைட்டோம் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதுவுமே ரீச் ஆகவே ஆகாது. அதுவும் பாக்கணும் நம்ம. தேங்க்யூ, இது வரலையும் நான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் காஃபா இருக்கு அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் இது எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு பூவேந்திரன் அண்ணா தான் சொன்னாங்க, ரொம்ப வெரி 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 தேங்க்ஸ் டு பூவேந்திரன் அண்ணா, தேங்க்ஸ் டு ஆர்சிஎம். எனக்கு ஆர்சிஎம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமா போயிடுச்சு, உண்மையா வந்து லைஃப் சேஞ்ச் ஆயிடுது. கடைசி காலத்துல நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறதோட கண்டிப்பா என்ன ஆர்சிஎம் கை கொடுக்க என் ஹஸ்பண்ட் பாத்துப்பாரு, என் ஹஸ்பண்ட் பாப்பா நீ ஆர்சிஎம் நல்லா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். சோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரமலதா மேடம், தேங்க்யூ, நல்லா அற்புதமா, தேங்க்யூ 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 சார். நீங்க பேசுறீங்களா சார்? பேசட்டுமா? பரவாயில்ல, அவங்க என்ன டீச்சரா? அவங்க லோகநாதன் ஓரம் கட்டிட்டு அந்த அம்மா ஆர்சிஎம்ல கொண்டு வந்துடலாம் போல சார். கண்டிப்பா அதான் அவர் சொல்லுவார் நினைச்சேன், எனக்கு முதலே சந்தேகம் எதுனா லோகநாதன் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு அப்படின்னா
பின்னால ஒரு யாரோ ஒரு ஏக்கிட்டு இருக்காங்க லோகநாதன். இப்பதான் புரியுது என்ன லோகநாதன் என்ன நல்லதுங்கிறது தெரியாம வந்து வாங்கிட்டு போறாங்க. பாருங்க அவங்க சொன்னதுல எவ்வளவு விஷயம் பாருங்க. என் பொண்ண படிக்க வைக்கிறோம் இல்லையா, எனக்கு அரிசியம் இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்க அந்த ஒரு பாருங்க. அந்த அம்மா நான் உள்ளார வரப்போ நிறமாசமா இருந்தாங்க. நிறமாசம் இல்லை, நான் கூட லோகநாதன் கேட்பேன் எப்ப சார் புள்ள பிறக்க போகுதுன்னு. எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்ன. இல்ல சார் இப்பதான் சார் 4 மந்த்ங்குவாரு, 5 மந்த்ங்குவாரு, 6 மந்த்ங்குறாரு. கடைசியில இப்ப பாருங்க அந்த அம்மா 3 மாசம் குழந்தைங்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மா பாத்தீங்கன்னா எனக்கு என் குழந்தைக்கு 2 வருஷங்கும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 3 or 4 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ஆர்சிஎம்ல வந்து ஒரு பங்களா வாங்கியிருக்கோம் சார். அதை நீங்க தான் சார் நீங்க வந்து பண்ணணும். என்ன பங்களான்னா ஒரு 2-4-5 கோடி இருக்கும். வேலைக்கு போய் ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா இப்ப பாருங்க அந்த அம்மா பேசுது பாருங்க, அந்த பேச்சுதான் லோகநாதனுக்கு ஊட்டமே. இப்படி பேசாத அம்மாங்களெல்லாம் வச்சுட்டு நாங்கெல்லாம் ஜெயிச்சிட்டோம். இப்படி ஒரு பேசுற அம்மா வச்சுட்டு லோகநாதன் டைமண்ட் ஆகலன்னா லோகநாதன் ஷூட் பண்ணிட வேண்டியது. ஹலோ, என்ன லோகநாதன் ஒரு ஆள் வெரி கிரேட். லோகநாதன் ஒய்ஃப் தான் இப்படி பேசுவாங்களா, இல்ல பூவேந்தன் ஒய்ஃப் இப்படிதான் பேசுவாங்களா? இப்படி எனக்கு வந்து ரொம்ப என்ன சார், ஹலோ உங்ககிட்ட பேசுவாங்களா இல்லையா வித்தியாசம் உங்களுக்கு எனக்கும். 5 வருஷம் பேத்தியை நாங்க வச்சிருக்கோம், நீங்க 3 மாசம் குழந்தைய வச்சிருக்கீங்க. அதனால தைரியமா வாங்க. இந்த மன தைரியம் தான், இந்த வந்து இந்த மனசுல இந்த தைரியம், இந்த வாயில இந்த வந்த வார்த்தை, இந்த அந்த அறிவிப்பு, இந்த அந்த வார்த்தை தான். அரசியல கூட ஜெயலலிதா வந்து லாரியை விட்டு தள்ளி விட்டாங்க எம்ஜிஆர். இந்த ஆட்சியை நான் பிடிப்பேன், இந்த தமிழ்நாடு என் கையில எடுப்பேன்னு சொல்லி அந்த அம்மா சூழலை ஒழிச்சு இன்னைக்கு பாருங்க அந்த அம்மா எல்லாம் ரொம்ப பேர் கவலைப்படுறாங்க. நான் அரசியல்வாதி கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இந்திரா காந்தியை பார்த்து காந்தி சொன்னார் இந்த பொம்பளை பிள்ளைய எதுக்குப்பா கூப்பிட்டு வர்றேன்னு. வீட்டுல ஆள் இல்ல, வீட்டுல ஒய்ஃபு உடம்பு சில, அதனால கூப்பிட்டு வர்றேன்னாரு. கடைசியில அந்த அம்மா இரும்பு மனுஷின்னு பேர் வாங்கிருச்சு. பாருங்க எவ்வளவு ஒரு மாற்றம் பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு உயிருங்கிறது அது ஆண் பெண்ணாங்கிறது கிடையாது, அது எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். உலகமே சீண்டி சின்னாபின்னமாயி கடந்த ஒரு அம்மா அத்தனை பேரையும் பழி வாங்கி 1வது கூட படிக்கல, ஒரு மோசமான இடத்துல பிறந்து அது பாத்தீங்கன்னா பார்லிமெண்டே ஆட்டி அடிச்சு, அது பேர் புலாந்தேவி. அதோட படத்தை எடுக்கிறதுக்கு 60 கோடி கொடுத்தாங்க. எப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு பாருங்க இந்த உலகத்துல. யார் யார் என்னென்னமோ சாதிச்சுட்டாங்க. இங்க பெரிய சாதனை பண்றதுக்கு ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்ல. பொருளை வாங்குங்க, பாக்குறவன்டெல்லாம் பேசுங்க. உங்களை எத்தனை பேர் பைத்தியம்னு சொல்றான்னா அன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்க. ஆர்சிஎம்ல பைத்தியங்கிற பேர் வாங்க. இப்ப இதுல மீட்டிங்ல வந்திருக்காங்க அத்தனை பேர். யார் யார் வந்து எப்ப பார்த்தாலும் ஆர்சிஎம் பேசுறீங்களோ அவங்கள பார்த்து உங்க குடும்பத்துல இருக்கவங்க ஆர்சிஎம் பைத்தியம் வாங்க. ஆனா பைத்தியம்னு சொல்றவங்கலாம் பைத்தியம் ஆகிட்டு நீங்க பெரிய ஆளாயிருக்கீங்க. இந்த உலகத்துல அப்படிதான் சார். இந்த உலகத்துல எதை ரொம்ப நேசிக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம போயிருவோம். திருடுறத பத்தியே யோசிச்சோம்னா திருடன் ஆயிருவோம். கடவுள் பத்தியே யோசிச்சோம்னா பக்தன் ஆயிருவோம். பாருங்க மனைவி மேல அதிகம் பிரியம் வச்சிருக்கோம், வீட்டுல பாத்தீங்கன்னா வேலைக்காரன்ட்டு வாங்க பாக்குறவங்க. அவன் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், புல் துணி துவைக்கிறான், காய் வெட்டுறான், வெங்காயம் இருக்கிறான்னா அவன் அவன் மேல இருக்க அந்த குடும்பத்து மேல இருக்க அந்த பாசம். அவன் கலெக்டரா இருந்தான்னா அவன் யாரா இருந்தான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தொழில பாத்தீங்கன்னா உங்களை அறியாம ஒரு பெரிய வேற்றுமைக்கு வாங்க. அந்த அந்த வேற்றுமை தான் உங்களுக்கு பெருசாகும். அது அதை நான் இப்ப வந்து பூவேந்தன்ட்ட பாக்குறேன், லோகநாதன்ட்ட பாக்குறேன், இவங்க எல்லாம் உண்மையில பாராட்டணும். முதல்ல உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த 100 நாள் தொடர்ந்து இவங்க நடத்தினாங்க பாருங்க. இந்த இந்த சின்ன வயசுல உண்மையிலே நீங்க எல்லாம் ஹேண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கை தட்டிக்கணும் சார். இந்த 100 நாள் நீங்க வந்து தொடர்ந்து இதுல நடந்தீங்க பாருங்க. ஒரு வாலிப பருவத்துல ஒரு என்டர்டைன்மெண்ட் எவ்வளவோ இருக்கப்போ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு 100 நாள் தொடர்ந்து இதுல உங்க வாழ்க்கையில 100 நாள் தொடர்ந்து நீங்க 2 மணி நேரம் செலவு பண்ணிருக்கேன் பாருங்க. இதுக்காகவே கடவுள் உங்க பின்னால வந்து ஆர்சியம் பெருசாக்கிடுவான் சார். இதுலயே நீங்க இதுலயே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். நான் இந்த 10 நாள் பேக் எடுத்துக்கிட்டு 10 நாள் துணிமணி எடுத்துக்கிட்டு வீட்டுல விட்டு ஆர்சிஎம்காக போறேன்னு சொல்லி வீட்டை விட்டு நான் கிளம்புனேன், வெறும் 400 ரூபாய் கமிஷன் வாங்குறப்ப எல்லாம் சிரிச்சாங்க, எங்க போறான் இவன்னு. இப்படியே ஒரு 5-6 தடவை போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். ஒரு 10வது தடவை போயிட்டு வர பாத்தீங்கன்னா என்னோட கமிஷன் 10,000-12,000 மேல ஆயிடுச்சு. ஒரு 30வது தடவை நான் வெளியே போயிட்டு வீட்டை விட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா என்னோட கமிஷன் 60-70 ரூபாய் தாண்டி போயிருச்சு. இன்னைக்கு நான் வீட்டை விட்டே வெளியே போறதுல கமிஷன் வந்து லாக்ஸ்ல போயிட்டு. இன்னைக்கு டைமண்ட் வீட்லயே உட்காந்துருக்காரு, 1 கோடி வாங்க. இன்னைக்கு கோபகுமார்ட்ட இப்ப பேசினேன் நான் மீட்டிங் வர்றதுக்கு முன்னால, அவர் பாத்தீங்கன்னா அழகா 2.5 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு இருக்காரு.
மூணு வீடு கட்டிட்டார், கவலையே இல்ல அஸ்கர், என்ஜாய் பண்றோம் லைஃப்ங்கிறார். எனக்கு கீழே பாத்தீங்கன்னா கேரளா வந்து பாத்தீங்கன்னா 12 கோடி வியாபாரம் ஆகுது அஸ்கருங்கிறார். எவ்வளவு? ஆனா கேரளாக்கு அவர் முதல் ஒரு 20-30 பிறப்ப அவங்க வீட்டுல அவங்க திட்டினாங்க, அவரோட ஃப்ரெண்டோட அம்மா திட்டினாங்க, நீ வர்ற அடிக்கடி காலிக்கட்டுக்கு வர்றேன், உன் ஃப்ரெண்டு இதை பத்தி வந்துகிட்டே போயிட்டு வந்துகிட்டு போயிட்டு இருந்தாரு. திடீர்னு மூர்த்தி மண்டல ஏறிச்சு, மூர்த்தி இப்ப ஸ்டார் ரூபி அடிச்சிட்டார். ஹலோ, எழுதிட்டலாமா? ஸ்டார் ரூபி அடிச்சிட்டார். அவரு கீழே பாத்தீங்க 10 கோடி வியாபாரம் நடக்கு. அவரோட கமிஷன் பாருங்க எவ்வளவு, எங்க எங்க சொல்லுங்க, இது இது இப்ப எங்க சொல்றது? வெற்றியாளர்கள் வந்து அவங்க வார்த்தைகளை சொல்றாங்க, அதை நம்பிக்கையாளர்கள் வெற்றியாளரை மாறுறதுக்கு அதை கடைபிடிக்கணும். வெற்றியாளர்கள் சொல்றத நம்பிக்கையாளர்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீங்களும் வெற்றியாளர் ஆவீங்க. அந்த நம்பிக்கையில நீங்க உங்க தன்னம்பிக்கை பிளஸ் உழைப்பு, அந்த தன்னம்பிக்கையில அந்த உழைப்பு போட்டோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாம் வெற்றியாளர் ஆக போறோங்கிறது உறுதி. பாருங்க, மகேந்திரனோட பிள்ளைங்க மீட்டிங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் விளையாண்டுகிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து முன்னால உட்காந்துருக்கான். அவனுக்கு எவ்வளவு புரியுது எனக்கு தெரியல, பெரியவன் உட்காந்துருக்கான், சின்னவன் வந்துட்டான், ஏன்னா அவன் தான் குட்டி மகேந்திரன். கண்டிப்பா வந்து இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் மீச முளைச்சு பெரிய ஆள் ஆகிற நேரத்துல இந்த ரெண்டு பேருக்கு சண்டை வரும். காரணம் என்னன்னா, அப்பாவுக்கு வர்ற இந்த 10 லட்சத்தை எவ்வளவு எடுத்துக்கிற, நீ எவ்வளவு எடுத்துக்கிற, நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன் சொல்லுங்க. அப்ப மகேந்திரன் ஒய்ஃப் சொல்லும், நாங்க என்ன கொடுக்குறோமோ வாங்கிக்க, நாங்க போன பிறகு எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கேன் பாருங்க. இது மாதிரி ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வேலை செய்யறப்ப அவங்க வீட்டுல திட்டினாங்க, எம்டி கிட்ட வந்து உட்காந்து வந்து பண்ணிக்கிட்டே இருந்தா திடீர்னு செத்துட்டாரு 62 வயசுல. அமெரிக்கால பையன் இருந்தான், திடீர்னு வர்றான், 3 வருஷம் கழிச்சு எம்டி சொல்றாரு 3 வருஷம் உன்னோட கமிஷன் வந்து பாத்தீங்கப்பா அவனுக்கு 20 கோடி ரூபாய் வாங்கிட்டு போங்கிறாரு. வந்தவன் டென்ஷன் ஆயிடுறான், 20 கோடி எங்க அப்பனுக்கு கமிஷன் ஆர்சியம். ஆமா, அவங்க அப்பன் சாவரப்ப சாதாரணமா இருந்தாரு, இப்போ நீ டைமண்ட் ஆயிட்ட, ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் டைமண்ட், அதான் புடின்னு ஒண்ணு. வந்த காசுல அவன் என்ன பண்ணா, 3 கலர்ல ஆடிக்கார வாங்க. பாருங்க ஒரு உப்பு வியாபாரத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. கம்பெனி நீ நம்பலன்னு நம்பிதான் ஆகணும். 550 ஏக்கர்ல கம்பெனி பாத்தீங்கன்னா 80,000 கோடி போட்டிருக்கான். எப்படி சொல்றாரு, 80,000 கோடி போட்டு 550 ஏக்கர் கம்பெனில உன்னோட பார்ட்னர் ஆக்குறேன், ஒரு பேஸ்ட் விளக்கிட்டு பேசாம படுத்து தூங்கினாலும் சரி, உங்க ஊரே பேஸ்ட் விளக்க வச்சு நீ பெரியாளானாலும் சரி. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அழகா பேசணும். எந்த வேலை செஞ்சோமோ அந்த வேலை செஞ்சுட்டு, ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் இல்ல, 1 நாளைக்கு 1 மணி நேரம் இல்ல, 1 நாளைக்கு 3 மணி நேரம், வாழ்க்கை சீக்கிரம் வேணுமா, அர்ஜென்டா சக்சஸ் பண்ணுமா, 3 வருஷத்துல செட்டில் ஆகணுமா, டெய்லி 10 மணி நேரம் பேசு. நல்லா டெய்லி 10 மணி நேரம் பேசுனேன். இந்த மீட்டிங்ல தொடர்ந்து ஜெயராஜ பாத்துக்கிட்டு இருக்கேன், நிறைய பேரை பாத்துக்கிட்டு இருக்கேன், சரவணனை பாத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே வர்றாங்க, ஆனா தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினாங்கன்னு வைங்களேன், இதுல இறங்கி பாருங்க எவ்வளவு பேசுறதுங்கிறது இந்த உலகத்துல பெருசு இல்ல, என்ன செயல் பண்ணுங்கிறதான் பெருசு. 1000 பேச்சு பேசுறத ஒரு செயல் தான் நமக்கு வந்து ஒத்து வரும். அதனால செயல்ல வாங்க, பெரிய செயல்படுத்துங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நிறைய பேசுறேன், ஆனா என்னோட செயல் வடிவத்துல நம்ம தீவிரமா இருப்பேன். பாருங்க இப்ப வீட்டுல பாருங்க, மீட்டிங் முடிஞ்சு இப்ப உங்க மீட்டிங் முடிஞ்சோன்னா நான் கிளம்புறேன், 8 கிலோமீட்டர் போறேன். ஒருத்தர் சென்னையில ஆர்வமா இருக்காரு, எனக்கு பொருள் எப்படினாச்சு அனுப்புங்கிறாரு, அனுப்பி விடுறேன். இல்ல நான் டெக்னிக்கல் ஆயிட்டேன், என்னோட கமிஷன் 1 லட்சத்துக்கு மேல வருது, நான் இதெல்லாம் தொடமா ஹலோ கேக்குதா? கேக்குது சார், கேக்குதா? அதனால வாங்க, பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கான வியாபாரம் தான். நீங்க தயவு செஞ்சு நோட் பண்ணீங்க, மஞ்சத்தூளை பத்தி ஆம்பளை பேசக்கூடாது, பெண்கள் தான் பேசணும். வீட்டுல இருக்க சோப்பை பத்தி ஆண்கள் பேசக்கூடாது, பெண்கள் தான் பேசணும். எம்டியே சொல்றாரு, ஆர்சியம் 75% பெண்கள் தான் வழி நடத்துறாங்க. பெண்கள் வழி நடத்துங்க, உங்களெல்லாம் பாதுகாப்பா நாங்க வந்து மேற்பார்வையாளராக இருப்போம், உங்களெல்லாம் அழகா கொண்டு போவோம். ஒரு வைராக்கியத்தோட வாங்க, இதுல எத்தனை பேர் பெண்கள் வந்தீங்களோ, எத்தனை பேரோட வீட்டுக்காரங்க செய்யறாங்களோ, வீட்டுக்கார அனவரச்சு கொண்டு போங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எப்பவும் குடும்பத்துல பாத்தீங்களா, வீட்டுல இருக்க பெண்கள் ஆதரவு கொடுக்கறதுலதான் கணவனுக்கு வேகம் வரும். அவன் குழப்பத்துல இருந்தாலும் சரி, அவன் சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, அவன் வெக்ஸ் ஆயிட்டாலும் சரி, அந்த உங்களோட ஆதரவுலதான் வாழ்வான். முதல்ல வந்து தாய் வளர்த்திருப்பான், அடுத்து மனைவிதான் அவங்களை வழி நடத்தணும். வெற்றிங்கிறது ஒருத்தன் கையில இல்ல, சேர்ந்து 2 கை சேர்ந்தாதான் நடக்கும். இந்த மீட்டிங்ல வந்த நீங்க பெண்கள் எல்லாம் கண்டிப்பா கணவருக்கு ஒத்தாசையா இருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் இங்க கூட நில்லுங்க. கண்டிப்பா இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மீட்டிங்ல வந்த அத்தனை பேருமே டெக்னிக்கலா இருப்பீங்க, அத்தனை பேரோட கமிஷன் 1 லட்சத்தோட கூட தான் இருக்கும், கண்டிப்பா பெரிய லெவல்ல வருவீங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
மகேந்திரன் நான் கிளம்பட்டுமா? ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். மீட்டிங் நல்லா வெற்றிகரமா நல்லா நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி சார். அடுத்த 100 நாள் மீட்டிங்ல வந்து பத்த கூடாது, 500 பேருக்கு மேல இருக்கும். அதுக்குள்ள நம்ம இப்ப யார் யார் மீட்டிங்ல வந்தாங்களோ அவங்க எல்லாம் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கூட்டு வர சொல்லுங்க. யாராவது சும்மா ஜஸ்ட் வர சொல்லுங்க. சும்மா கம்பெனி இன்ட்ரோடியூஷன், ஒரு ப்ராடக்ட பத்தி, ஃபியூச்சரை பத்தி. கம்பெனி இன்ட்ரோடியூஷன் ஒரு ப்ராடக்ட பத்தி, இதுல என்ன இன் டெப்த் என்ன இருக்கு? டெப்த் சவுதியில பாத்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கு, நம்ம கிட்ட வந்து கனிமாலம் இருக்கு. நான் சொல்றேன், இதுல வந்து மேற்பார்வையா பார்த்தா இதுல ஒண்ணும் பண்ண முடியாது. உள்ளார களத்துல இறங்குங்க. இதுல நல்லா வேலை செய்யறவங்க நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 45 வயசுக்கு மேல இருக்கவங்க ரொம்ப வேலை செய்யறாங்க. இதுல இன்னும் தீவிரமா இருக்கவங்க யார் தெரியுமா என் டீம்ல? இந்த 55 வயசுக்கு மேல இருக்கவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு எங்கிட்ட வேலை செய்யறவங்க யார் தெரியுமா? 60 வயசுக்கு மேல இருக்கவங்க செய்யறாங்க. ஏன்னா அவங்க காலத்தை நிறைய விட்டுட்டாங்க. இருக்கக்கூடிய காலத்துல ஒரு 4 வருஷத்துல பேத்திக்கு ஒரு பெரிய வருமானம் கொடுத்துருவோம், ஒரு 5 வருஷத்துல ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா அவங்களுக்கு 65 வயசு, ஆனா அவங்க கீழே வரவனுக்கு 35 வயசு. ஒரு 4 பேர் அவங்க கீழே வந்துட்ட பிறகு இவரையும் சேர்த்து வயசை கூட்டி கழிச்சு பார்த்தா இவரு வயசு 35, இவருது 45 ஆயிருக்கு. அதனால வயது போயிடுச்சுன்னு யாரு நினைக்க வேணாம், ரொம்ப வயசு சின்னதுன்னு நினைக்க வேணாம். கண்டிப்பா கலப்பணியில இறங்குங்க, கத்துக்கிட்ட வரைக்கும் பேச ஆரம்பிங்க. டெய்லி 5 பேர் கம்பெனி சொல்ற 6 பேசிக்க மனப்பாடம் பண்ணுங்க. டெய்லி 5 பேர்கிட்ட பேசுங்க. வாரத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துங்க, அவங்கவுங்க நடத்துங்க. தெரிஞ்ச வரைக்கும் பேசுங்க. ரெண்டு பொருளை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பொருளை பத்தி பேசுவோம். நம்ம அரசியல் பேசணும், கலைஞரை பத்தி பேசணும், ஜெயலலிதாவை பத்தி பேசணும், எம்ஜிஆரை பத்தி பேசணும், காமராஜரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உலகத்துல இருக்க எல்லாத்த பத்தி பேசி நமக்கு ஒண்ணும் கிடைக்கல. நம்ம ஆர்சியம் பத்தி பேசணும்னா வாழ்க்கை நம்ம கையில கிடைக்கும். மீண்டும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தீங்க, உங்களை அழைச்சிட்டு வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து பிசினஸ் அப்படிங்கறது ரெண்டாவது பாட்டா பாக்கலாம் சார், ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் பேசணும் சார். ஹெல்த் பிளஸ் வெல்த் சரிங்களா. முதல்ல நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சரிங்களா. அதுக்குதான் சார் இங்க கூப்பிட்டுக்கிறோம். நீங்க சாப்பிடுற நிறைய பொருட்கள் கலப்படமா இருக்கு. அந்த கலப்படத்துல இருந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க நண்பர்களையும் உங்கள் உறவினர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வழிகாட்டி வெங்கட் சுப்ரா சார் வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக பேசுவார். வெங்கட் சார் வாங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் இந்த இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள் சார். ஏன்னா ஒரு வெற்றிகரமா சார். வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்குல்ல சார்? ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஒரு வெற்றிகரமாக வந்து ஒரு 100வது ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம், ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக நடக்க காரணம் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்டர் கோவிந்தன், மிஸ்டர் லோகநாதன், மிஸ்டர் மணிகண்டன், இன்னும் கொஞ்சம் பேர் எனக்கு தெரிய தெரியல, எல்லாரையும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டுறேன், எல்லாரையும் வந்து வரவேற்கிறேன். அதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்க காரணம் சொல்லிட்டோம். அந்த ப்ரோக்ராம் நடக்கிறது வந்து ஒரு மூல காரணம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் லீடர், அது மட்டும் முடியாது, அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு லீடர் இருக்கார். திறமையான ஒரு லீடர் வந்து மிஸ்டர் மகேந்திரன். அவருடைய சிறப்பான அந்த பணிக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கிடுதேன். மேலும் இந்த ப்ரோக்ராம் வந்து வந்திருக்கிற எல்லாரையும் வந்து கலந்து கொண்ட அனைவரையும் வந்து ஆர்சிஎம் லைன்ஸ் சார்பாக அனைவரையும் வந்து வருக வருக என்று வரவேற்கிறேன். என் பேர் வந்து வெங்கடசுப்ராஜ் சார். எனக்கு வந்து நேட்டிவ் வந்து நியர் கோயில்பட்டி. நான் பேசிக்காக வந்து டீச்சராக இருந்தேன், அப்புறம் எனக்கு ஆர்சிஎம் வந்து கிடைச்சது. அப்போ ஆர்சிஎம்ல வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னா ஒரு 2-3 விஷயம் வந்து பார்த்தேன் சார். ஃபர்ஸ்ட் கம்பெனியுடைய தொழில்நோக்கு பார்வை பார்த்தேன், அடுத்து கம்பெனியுடைய நேர்மையை பார்த்தேன், அடுத்து கம்பெனியுடைய சிஸ்டத்தை பார்த்தேன். அந்த மூணுமே ரொம்ப நல்லா இருந்தது. கம்பெனியுடைய தொழில்நோக்கு பார்வை நல்லா இருந்தது, நேர்மை நல்லா இருந்தது, சிஸ்டம் நல்லா இருந்தது. சரி, இந்த மூணுமே இருந்தது பொருளை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லா இருக்கு. அதனால வந்து நான் வந்து தைரியமாக வந்து ரிசைன் பண்ணேன். எல்லாருக்குமே தெரியும் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் இந்த லேபர் ஆக்டர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 10 இயர்ஸ் வந்து நம்ம பிஎஃப் கட்டணும் அப்படின்னாலே மேக்ஸிமம் பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிள். ஆனால் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணோம்னா ஒரு 9.5 வருஷத்துல என்ன செஞ்சேன் வந்து நான் வந்து வேலையை வந்து அந்த பென்ஷன் கூட வேணாம் அப்படின்னு என்ன செஞ்சேன் ரிசைன் பண்ண. அதுக்கு காரணம் வந்து தான் கம்பெனியோட தொழில்நோக்கு, கம்பெனியோட நேர்மை, கம்பெனியோட சிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த நம்ம ரிசைன் பண்ணி பண்ணதில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சார் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அர்க்கர் சார் வந்து ஒரு கூட வந்து என்ன செஞ்சாங்க, கை பிடிச்சி அப்படி கூட்டு போனாங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மக்களை அறிமுகப்படுத்த இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த உதவியில நம்ம டீமோட சப்போர்ட்ல தான் அந்த டெக்னிக்கல் நம்ம ராயல்ட்டிங்கிற பெண்ணை வந்து அச்சீவ் பண்ணிருக்கேன். அதுக்கு வந்து மூல காரணமாக இருக்கக்கூடிய சாரை வந்து அர்த்த சாருக்கு வந்து நேர நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அந்த இந்த 100 நாள் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப விஷயத்தை எல்லாருமே கற்றுக் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த ப்ரோக்ராம்ல வந்து டெய்லி வந்துட்டு இருந்தாலும் வந்து ஆனால் வந்து எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் என்றால் உதறுகள் ஒட்டாது, நாம் என்றால் தான் நிச்சயம் உதறுகள் வந்து ஒட்டும்பாங்க இல்லையா. அதே மாதிரி வந்து இது வந்து என்னன்னா எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற, இது வந்து வியாபாரங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இல்லை பணங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இருந்தாலும் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இல்லையா, எல்லாமே நாம் சொல்லக்கூடிய உணர்வு இருக்கு பார்த்தீங்களா. அந்த விஷயத்தை வந்து இந்த 100 நாள் ப்ரோக்ராம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பொருளை யூஸ் பண்ணதில் பொருளை வந்து ஜஸ்ட் நம்ம மற்றவங்களை கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன விஷயம் சார், வேல்யூடு ஃபார் மணி. அதை இன்னும் நம்ம ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா உலகத்தரம், உலகத்தரத்தில் உள்ளூர் விலையில் பொருள்கள், உலகத்தரமான பொருள் வந்து உள்ளூர் விலையில் வந்து கிடைக்கக்கூடிய இடம் வந்து எதுனா வந்து அரிசியை மட்டும்தான் வந்து. இதை கொஞ்சம் பேரோட மக்கள்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் சார், எந்த வேலையும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு லாபம், ஏன்னா உலகத்தரம் வாய்ந்த பொருளை யூஸ் பண்ணுறோம், அது வந்து விலை வந்து நம்மளுடைய பாக்கெட் மணி வந்து மிச்சப்படுத்தி என்ன செய்யறோம் ஒரு விஷயத்த பண்றோம். இதை வந்து கொஞ்சம் பேர்கிட்ட சொல்லுங்க, அதை சொல்லும் போது தான் வந்து அதுக்கு தகுந்த சின்ன சின்ன பயிற்சிகள் தேவைப்படுது, அந்த பயிற்சிகளை தான் நம்ம இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இதுல வந்து சும்மா நீங்க வெளியே போய் சொன்னா போதும், ஆனா மத்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குளத்துல வந்து எல்லாமே இருக்கும், நம்ம அந்த சின்ன சின்ன ஒரு வண்டு இருக்கும், இது இருக்கும், ஒரு எறும்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு யானை போய் நின்னா என்ன சார் ஆகும், ஒன்னு அத்தனையும் விளையிறோம், இல்லைன்னா பயந்து ஓடிடும், இல்லைன்னா தெரிச்சு ஓடிடும். அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து 1000 விஷயம் இருக்கலாம், 1000 பொருள்கள் இருக்கலாம், 1000 பிராண்ட் இருக்கலாம், நம்ம ஆசியத்தை கொண்டு போகணும் அப்படின்னாலே போதும், மிச்ச பிராண்டெல்லாம் என்ன செஞ்சிடும், நமக்கு வந்து வழி விட்டுரும். இன்னும் சட்ட சொன்ன ஆசியம் வந்து யானை மாதிரி சார், ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஒரு 5 வருஷம் நீங்கள் ஆசியம் பண்ணுங்க, நீங்கள் கதவை பூட்டி வச்சாலும் சரி, கதவை உடச்சிக்கிட்டு என்ன வரும், வந்து மிகப்பெரிய வருமானம் வருங்கிற ஒரு கேரண்டியோட உறுதியோட எல்லாருக்கும் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சு வாழ்த்தி வணங்கி வரவேற்பு. தேங்க்யூ சார், நன்றி சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெங்கட் சார். ஓகே, தேங்க்யூ சார், நன்றி சார். மகேந்திரன் நிறைவுரை வழங்க. ஓகே, வந்திருந்த அது அனைவருக்கும் நன்றி. நம்மளுடைய 100th மீட்டிங் இவ்வளவு சிறப்பா இருந்ததுக்கு ஒத்துழைத்த அனைத்து நமது லயன்ஸ் டீமோட மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் எனது உளங்கிறந்த நன்றி. இதை நம்ம 100 நாளாக்குவோம், நம்ம டீமை 100,000 எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க இறைவனை வேண்டிக்குவோம். நன்றி. சார், எல்லாரும் மீட்டிங் வந்து இவ்வளவு நேரம் கேட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வளமான வழிகாட்டிக்காக பாச போட்டிருக்கோம். நீங்க உங்களை கூப்பிட்டு வந்த உங்களுக்கு நன்றி. நன்றி விநாயகம் சார், என்ன கூட்டு வந்தார் விநாயகம் சார். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு 3 விஷயங்கள் சொல்றேன், ஒரு 3 விஷயம் சொல்றேன்.